ஹலோ கைஸ் சீனிக்கு நம்ம பார்க்க போறது குட் பாய் டிராகன் எபிசோடு ஒன்னு தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஓடி போட்டுருங்க ஏன்னா இந்த அனிமே உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்க போகுது சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குழப்புக்கலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே ஏதோ ஒரு பர்சன் அங்க இருக்கிற டிராகனை அப்படி குத்தி சஜக்கு சஜக்குன்னு வெட்டுறான் அந்த டிராகன் இப்பதான் அதை பத்தியே சொல்ல ஆரம்பிக்கிது நான் வந்து ஹியூமன்ஸுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யவே இல்லை ஏன் இத்தனைக்கும் நான் உங்களுக்கு உதவி தான் நிறைய செஞ்சிருக்கேன் அப்படி இருந்தோம் இப்போ எனக்கு இந்த நிலைமை ஆனா ஏதோ ஒண்ணு நான் நிறைய வருஷம் வாழ்ந்துட்டேன் ஆனா இந்த உலகத்துல இருக்க என்ன மாதிரி ஒரு டிராகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு தான் இருக்கணுமா ஆனா நான் நிறையவே வாழ்ந்துட்டேன் என்னோட முடிவும் இந்த மாதிரிதான் எழுதி வச்சிருக்காங்க போல அவ்வளவுதான் நான் இறந்தக்கப்புறம் என்னோட பாதாளத்துக்குள்ள போகும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் குரல் கேட்க ஆரம்பிக்குது ஏய் பாத்தியா அவன் பந்துட்டான் அவனோட கண்ணு கூட அசையுது பா இந்த மாதிரி கத்தாதீங்க அவன் பயந்து போயிட போறான் ஆமா ஆமா உங்களோட மகன் கிப்டடா இருக்கான் லியாபின் அவன் யாரோட மகன் என்னோட மகன் சரி உனக்கு வந்து தெரியலனா நான் தான் உன்னோட அம்மா அதே மாதிரி இவரு தான் உன்னோட அப்பா எனக்கு கீழ இருக்கானே இவன் தான் உன்னோட பிரதரு உன்னோட பேர் என்ன தெரியுமா உன்னோட பேர் வந்து டோலன் நெக்ஸ்ட் சீன்ல அவன் நல்லா வாழ்ந்துட்டான் அவன் பின்னாடியே ஒரு பொண்ணு கூப்பது டோலன் நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா நான் டோலன் அங்க ரியாக்டே பண்ணல என்னாச்சு டோலன் இன்னும் இந்த மாதிரி நம்ம போகலாம் ஆயிரி நெக்ஸ்ட் சீன்ல டோலனை பத்தி இப்பதான் டோலனே சொல்ல ஆரம்பிக்கிறான் இதுக்கு முன்னாடி இந்த லைஃப்ல நான் ஒரு டிராகனா இருந்தேன் ஆனா எப்படின்னு தெரியல நான் ஒரு ஹியூமனா இங்க ரீபான் ஆயிருக்கேன் இந்த உலகம் இந்த உலகத்துல அக்ரிகல்ச்சர் தான் எல்லாமே இதை வந்து நான் டெய்லி காலையில எழுந்தோனே பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா அப்பதான் எனக்கான சோறுமே எனக்கு கிடைக்கும் இப்ப நான் இருக்கிற வில்லேஜ் இங்க வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு பதினஞ்சு வயசான வண்டி தான் உங்களை அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்னோட வயசு பதினாறு வயசு ஆயிடுச்சு அதனால என்னோட வில்லேஜ விட்டு நான் தனியா வாழ்ந்து இருக்கேன் இதுக்கப்புறம் அவன் மீன் போச்சு நினைப்பானா அங்க ஒரு பர்சனும் கேக்குறான் ஆமா நீ நாளைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போக போறியா ஆமா ஆமா இந்த லிசா வேற காணும் போது அதை பத்தி நம்ம பார்த்தாவணும் ஆனா நீ எதுக்கு போனோம் அது வந்து காலிசனோட வேலை தானே இல்லை இல்ல பிரதரு கேப்டன் பாலன் இந்த வில்லேஜ காட் பண்ற வேலையை பண்றாங்க அப்பனா நீ என்ன சொல்ற வந்து உன் கூட போக கூடாதா நீ கவலைப்படாத எனக்கு எதுவுமே ஆகாது நான் நல்லா தரப்பேன் இப்படி பேசி நிற்கும் அவனுக்கு பல்கான ஒரு மீனுமே கிடைக்குது அதனால இவங்களுக்கு சம வேட்டை அந்த மீனை எத்தனும் போக ஆரம்பிக்கிறான் அவன் மத்தவங்க கிட்டயும் எத்தனை வந்து காட்டுறான் அவங்களும் கேக்குறாங்க என்ன நாளைக்கான பிரிப்பரேஷன் பண்ண போறியா ஆமா 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 உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிளான் நாங்களும் அதேதான் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ற பிளான் தான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்ப எல்லாம் என்னன்னு தெரியல வேற ஒண்ணுல நிறைய மோசஸ் வர ஆரம்பிக்குது அதே மாதிரி கொள்ளடிக்கிற கும்பல் அவங்களோட கூட்டமும் அதிகமாவது பிரின்சஸை அவங்களே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இப்போ நேரமும் இருக்கு அதுக்குள்ளேயே பின்னாடி ஆயிரி அந்த பொண்ணு வந்து கூப்பிடுறா டோலன் நம்ம வந்து மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணலாமா கவலைப்படாத நம்ம பண்ணலாம் அதே மாதிரி வெளியில போயிட்டு அவனோட மேஜிக்கை பண்றான் எனர்ஜி போல்ட் அப்படின்னு சொன்னேனே அது பயங்கரமா தாக்குது பரவாயில்ல நீ பண்ண மேஜிக் அது உண்மையிலேயே ஆசமா இருந்தது ஆமா அவனோட அஃபென்சிவ் மேஜிக் உண்மையிலேயே வேற லெவலு ஆனா இப்போ மெடிக்கல் மேஜிக்கையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கு டைம் நிறையவே ஆகலாம் பரவாயில்ல ரொம்ப நன்றி இந்த மாதிரி எனக்கு டீச் பண்றதுக்கு அங்க ஒரு வயசானவரும் ஒரு பொண்ணை சந்திக்க வைக்கிறாரு இந்த பொண்ணோட பேரு கிறிஸ்டினா இவன் நம்மளோட வில்லேஜ்ல தான் இருக்க போறா கொஞ்ச நாளைக்கு இப்போ ஒரு யங் லேடியா இருக்கா அதனால கொஞ்சம் பிஹேவ் பண்ணுப்பா என்னோட பேரு கிறிஸ்டினா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பொண்ணு போனக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது அந்த பொண்ணு பார்க்கும் போது என்னால சொல்ல முடியுது அவகிட்ட நிறையவே ஸ்கில்ஸ் இருக்கு நெக்ஸ்ட்ல இந்த வில்லேஜை பத்தி அவன் சொல்றான் இப்போ இந்த வில்லேஜ்ல விண்டர் வந்து இருக்கு டைம்ல இது ரொம்ப இருக்கும் அதே டைம்ல சம்மர் அது வந்து ரொம்ப குளுத்துற மாதிரி வெயில் அடிக்கும் நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஒரு ஹியூமனா நான் போறக்கும் போது ஹியூமன்ஸ் என்விரான்மென்ட் அது வந்து உண்மையை சொன்னா ரொம்ப ஹாஷா இருக்கு இருக்கு சீன்ல அவன் வீட்டுக்கு வரான் அவனோட தம்பி அவ்வளவு சந்தோஷமா வரான் அண்ணா நீங்க வந்துட்டீங்களா ஆமா நான் வந்துட்டேன் உங்களுக்காக நான் இதையும் கொண்டு வந்தேன் ரொம்ப நன்றி ஆனா ஒண்ணு சொல்லட்டா இந்த மாதிரி உங்களோட குக்கிங் அது வந்து உண்மையிலேயே பெஸ்ட் மாம் இந்த மாதிரி ஒரு கைப்பக்கம் யாருக்குமே வராது ஆமா நீ வந்து தனியா வாழ்றியே உனக்கு லோன்லியா இல்லையா யாராச்சும் நீ ஏற்பாடு பண்ணக்கூடாது அதாவது ஒய்ஃப் மாதிரி ஏன்னா அவங்களால உனக்கு சமைச்சும் தர முடியும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதே தான் சொன்னா இருந்தாலும் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல அதாவது கொஞ்ச நாளைக்கு நான் வந்து சிங்கிளா வாழ ஆசைப்படுறேன் இன்னமும் சரி ஏதோ ஒன்னு நாளைக்கு வந்து நீ போக போறல அது கொஞ்சம் டேஞ்சராவும் இருக்கும் ஆனா அதெல்லாம் அவன் கேட்கவே இல்ல இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் நீ வந்துட்டேன் நல்லாவே எனக்கு தெரியுது நீ ஒரு அடல்ட்டா மாறிட்டான டிசிஷனை நீயே எடுக்கிற மாதிரி ஆயிட்ட ஓ திரும்பவும் சேஃபாவா அம்மா வந்து உன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க நீ சேஃபா வந்தாலே போதும் இதுக்கப்புறம் அங்க நிறைய பேர் இவனை வழி அனுப்புறதுக்கு வெயிட் பண்றாங்க அங்க ஒரு பர்சன் சொல்றான் இந்த ஜாப் வந்து சொல்ல போனா சோல்ஜருக்கான ஜாப் ஆனா இத நீ பண்ற மாதிரி இருக்கு ஹேய் நீ வந்து லூசு மாதிரி சொல்லாத கேப்டன் போய் அங்க ஏதாச்சும் மாச தாக்கிச்சுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும் அங்க இன்னொரு பொண்ணும் வரா டோல நீங்க அங்க போறீங்கன்னா இந்தாங்க கொஞ்சம் காடஸோட பிளெஸிங் நான் கொடுக்குறேன் ரொம்ப நன்றி ஈஷா பின்னாடியே அந்த வயசானவங்களும் சொல்றாங்க நான் சொல்றேன் ஆனா இதை தப்பாத்துக்காத இது என்னோட ஃபாட்சிங் டெல்லிங் வந்து சொல்து போற இடத்துல ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போது அது ஒன்று எனக்கு நல்லா தெரியுது அங்க ஐடியும் லஞ்ச் எத்தனை வந்து கொடுக்குறேன் இதை போற வழியில நீங்க சாப்பிடுங்க ரொம்ப நன்றி ஐடி நான் கண்டிப்பா இதை சாப்பிட்றேன் எதுக்கு போறேன்னா சில பல நாளாவே இங்க இருக்கிற ரிசார்ட்ஸ் இது எல்லாமே மாஞ்சி போயிடுச்சு அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் நான் போறேன் இங்க வந்து பாக்குறேன் அந்த ஏரியாவை தொடமோதே அவனுக்கு ஃபீல் ஆகுது இப்போதான் எனக்கு புரியுது இங்க எதுனால இங்க எந்த விதமான லிசாடும் இல்லைன்னு ஏன்னா ஏத்தோட எலமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வாட்டரோட எலமெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு ஆனா எப்பயுமே லேடி மாகரு உங்களோட ஃபார்ச்சூன் டெய்லிங் உண்மையா தான் ஆகுது இப்படி இவன் யோசனை இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு சென்ஸ் ஆகுது நம்ம டோலனுக்கும் புரியுது இங்க வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் வாழ்ந்துன்னு நினைக்கிறேன் என்னதுரா அதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் இது ஒரு மாஸ்டர் மாதான் இதோட பேரு லேமியாவா நான் எதிர்பார்க்கல இங்க ஃபூலிஷான ஹியூமன் இருப்பானா நான் நினைச்ச மாதிரி அந்த ரூம் எல்லாம் உண்மைதான் போல ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு ஆமா நீ வந்து தனியா தான் வந்தியா இவ்வளவு தூரம் ஆமா நான் ஒண்டிதான் இங்க வந்தேன் என்ன தாண்டி வேற யாருமே இங்க வரல ஓ அப்படியா அப்ப நான் என்ன பண்றது அம்மா சொன்ன மாதிரி அந்த விஷயத்த நான் பண்ணுமா நான் உங்க சாம்ப பண்றதுக்கு ஒரு டான்ஸ் எனக்கு சொல்லி தந்தாங்க அதுவும் நிறைய வாட்டி சொல்லி தந்தாங்க அதாவது பண்றா ஆனா அது ரொம்ப காமெடியா இருக்கு அம்மா இது என்ன பண்றது இப்படி இவ போது பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் வந்து நிக்குது அதை பார்த்தாவ பயந்து போய் கத்துறா அந்த மாஸ்டரும் அப்படியே கொள்ளானது அதுக்குள்ள ஆளு காப்பாத்துறான் அம்மா என்ன விஷயம் அது கம்முனரு உன்னோட வாலியும் உள்ள எடுத்துக்கோ இப்பதான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாஸ்டர் இது எத்தையாளமன்ட்டு கரண்டால உருவாயிருக்கு சரி இது நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே இது எப்படி இங்க வந்தது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான எத்துக்குக் வந்துதான் அதுல சில பல விஷயம் மாறி இருக்கு அதுல தான் இந்த மாஸ்டரும் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் இங்க யூஷுவலி லிசாட்ஸ் அவங்க தான் வாழ்வாங்க ஆனா கொஞ்ச நாளாவே அவங்கள காணும் ஏதோ அவங்க மாஞ்சி போன மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா லீமியாசால மேஜிக் யூஸ் பண்ண முடியும்ல அப்போ உன்னால யூஸ் பண்ண முடியுமா என்னால யூஸ் பண்ண முடியும் அப்ப நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு இந்த மாஸ்டரை நம்ம தோக்கடிக்கணும்னா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து செயல்படுற மாதிரி இருக்கும் நீ வந்து உன்னோட மேஜிக் யூஸ் பண்ண ஆனா அந்த எத்தி எலமெண்டோட இருக்கிற அந்த மாஸ்டர் அது மேல டேமேஜ் ஆகுமான்னு சரியா தெரியலையே ஆனா எங்க இனத்தோட ஸ்பெல் அதனால அத டேமேஜ் பண்ண முடியும் சரி அப்புறம் எதுக்கு வெயிட்டிங் இந்த மாதிரி நான் வெளியில போறேன் அந்த டைம்ல நீ வந்து தாக்கு நான் உன்னையும் ப்ரொடெக்ட் பண்றேன் ஆனா அந்த பொண்ணு ஏதோ சொல்ல போய் வேற ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறா சிக்னஸோ இல்ல நான் சாகுற வரைக்கவோ உன் கூட தான் இருக்க போறேன் அட நீ என்ன சொல்லிருக்க அது வந்து மேரேஜ் ஆனாதான அப்படி சொல்லணும் இல்ல இல்ல நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட் சீன்ல அந்த மாஸ்டர் இவங்களதான் தின்னு இருக்கேன் அந்த பொண்ணுக்கு இன்னமும் தெரியல வந்து ஒத்துக்கணும் அதாவது என்னால நம்ப முடியுமா டோலனும் சிக்னலை கொடுக்க இந்த பொண்ணுக்கும் புரியுது டேடி அவன் வந்து சிக்னல் கொடுத்துட்டான் நம்ம வந்து போகணும் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் போறாங்க அங்க பின்னாடியே அவன் யோசிக்கிறான் எனக்குள்ள இருக்கிற அந்த கர்சான அந்த டீமன் ஸ்னேக் அதை என்னால் உணர முடியுது ஓவர் ஃப்ளோ ஆவுது கம் ஃபோர்த் அப்படின்னு சொல்ல அந்த பூமியில இருந்து ஒரு பயங்கர பெருசான பாம்பு அதை அப்படியே சுத்தி வளைக்குது ஒரு வாய்ப்பா வச்சு ஆளுமே பயங்கரமா தாக்கலான்னு போறான் என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியலையே ஆனா அதுக்குள்ள அந்த ஸ்நேக்கையே அந்த மாஸ்டர் அப்படியே தூக்கி போகுது அங்கே டோலனை யோசிக்கிறான் நான் வந்து என்னோட கொடூரமான மதரத்தை வச்சு தாக்கனாலே

நீ வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை காய வைக்கிறது நல்லது இல்லைனா உனக்கு கோல்டு போச்சுக்கும் நிக்ஸின்ல அவன் சமைச்சுன்னு டோலன் கிட்டே அவன் ஆமா என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா இல்லை நீ வந்து மற்ற லீமாஸை கம்பேர் பண்ணால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு லீமாஸ் அது வந்து ஹியூமன்ஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி அவேரா இருக்கும் அக்ரெசிவாக இருக்கும் இங்கே பக்கத்துல எந்த விதமான லீமாஸோட வில்லேஜுமே இல்லை நீ என்ன பண்ண இருக்கீங்க அதுவா இந்த மாதிரி பதினேழு வயசான ஒரு ரூல் இருக்கு லீமாஸ்க்கு அவங்களோட ஹஸ்பண்டை தேட போயிடுவாங்க அதனால நான் ஒரு ஜேர்னியில் இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டை நான் தேர்ந்தேன் இவங்களோட இனத்துல எப்பயுமே தான் அதாவது பிறக்கும் போது நாங்க எல்லாருமே பொண்ணாதான் பிறப்போம் ஆனா ரேரான விஷயம் எப்போ எப்பயாச்சும் உருவாட்டி நாங்கள் வந்து ஒரு பையனை பிறக்க வைப்போம் வந்த ஒரு ஹஸ்பண்டோட பையனாக தான் இருக்கும் ஆனா நாங்கள் வந்து எப்பயுமே எங்களோட ஹஸ்பண்டை நாங்க தேட ஆரம்பிப்போம் நாங்க தேர்றதுல ஒரு இருக்கிற ஒரு ஹஸ்பண்டை தேடுவோம் உங்களால் பாய்சனையும் ரிசர்ஸ் பண்ண முடியணும் லீமாஸ் இவங்க வந்து எப்படி தெரியுமா உருவானாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபீமேல் சைல்ட நிறைய விக்கஸ் பண்ணாங்க அது தான் எங்களோட இனமே உருவாச்சு எங்களோட கீழ்ப்பகுதியை வண்டி பாம்பு மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து ஜேர்னியில்

ஏண்டா இத வந்து சாப்பிட்டு பாரு இது உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எனக்கு அவளைக்கும் குக்கிங் வந்து வராது இருந்தாலும் நான் வந்து எங்க அம்மாளுக்கு சமைக்க வரலனாலும் என்னால முடிஞ்ச நான் சமைச்சிருக்கேன் இது உனக்கு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை அவள் சாப்பிடறாது அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இதை நான் சாப்பிட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி இது என்ன மில்கால உருவாச்சா சாரிப்பா என்ன இந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி நிறையவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல பரவாயில்ல நாங்க வந்து விண்டர் டைம் நைட் அப்போ என்னோட ஃபேமிலி கூட ஒன்னாவுக்கு வந்து இந்த மாதிரி தான் நாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நீ வந்து உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லும் போது உன்னோட மூஞ்ச லவுஞ்சில் ஒரு கைண்டான ஸ்மைலை வந்து நான் பார்த்தேன் உனக்கு வந்து உன்னோட ஃபேமிலினா அவ்வளோ பிடிக்கும் அதுதானே தானே அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் ஆமாம் ஏன்னா போன வாழ்க்கையில் ஒரு டிராகனா பல வருஷமாக பல காலமாக நான் ஒரு மாதிரி லோன்லியா இருந்தேன் ஆனால் இப்போ இப்போ அப்படி இல்லை அந்த டிராகனோட லைஃப் வந்து அவ்வளோதான் இதை பற்றிலாம் யோசனை இருக்கும்போதே அவள் கேட்குறான் ஆமாம் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா இல்லை இல்லை நான் அதை பற்றி தான் யோசனை இருக்கேன் அதாவது நீ சொன்னது கரெக்ட் எனக்கு என்னோட ஃபேமிலியாக ரொம்பவும் பிடிக்கும் நெக்ஸ்டின்ல மார்னிங் ஆகுது அங்கே டோலன்னு சொல்கிறான் ஏய் நீ கவலைப்படாத உன்னோட பார்ட்னரை நீ கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன் ரொம்ப நன்றி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா பார்த்தீங்கன்னா லீமஸுக்கு லைஃப் எனர்ஜி தான் பிடிக்கும்னு அதே மாதிரி அவன் லைட்டாக தான் லைஃப் எனர்ஜியை கொடுக்குறான் பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக் ஆச்ச மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது நான் வந்து உன்னை பயம் ஊற்றிட்டேன்னா என்னை மன்னிச்சு நான் நினைக்கிறேன் என்னோட டிராகன் எனர்ஜி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பிரிகிறதுக்கான டைம் அது நான் வந்து சவுத்து பக்கமாக போகலான்னு இருக்கேன் ஏன்னா அங்கே தான் என்னோட ஹஸ்பண்டை தேடி கண்டுபிடிக்க முடியும் சரி உன்னோட ஜேர்னிக்கு வாழ்த்துக்கள் அப்படி நீ கண்டுபிடிச்சா கண்டிப்பாக என்னோட வில்லேஜுக்கு வா நான் வந்து உன்னையும் உன்னோட ஹஸ்பண்டையும் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் நீ கவலைப்படாத நீ போகிறப்பா அது வந்து உண்மையிலேயே பிளஸ்ட் ஒன்னா இருக்கும் அதே தான் அதே மாதிரி அமையட்டும் இப்படி இவங்க போறதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு இங்கேயே முடியுது உண்மையை சொன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு ஓவர் பவரான அனிமை தான் நம்ம ஹீரோட பவரை நீங்க பாத்துருப்பீங்க அவனுக்கு டிராகனோட பவரும் இருக்கு அதே மாதிரி இந்த அனிமே போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டேண்ட் அடன் அப்படின்னு ஒரு அனிமையோ ஒன்னு இருக்கு இன்னைக்கு தான் அப்லோட் ஆயிருக்கும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான அனிமே மிஸ் பண்றாதீங்க ஏன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் அப்படி அந்த வீடியோ பாக்கணும்னா சைலே வீடியோ வரும் நான் சொல்லும் போது இங்க வரும் செக் பண்ணி ங்க நான் உங்களை அங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஓசாயனரா